ஞானம் அடைதல்ங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், முக்திங்கிறது அது ஒரு வேற, ஞானத்தை விட டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ஞானம் வந்து அடையிறது நம்மளால முயற்சி செய்து பண்ணலாம், முக்தி அடையிறது வந்து நம்ம கையில இல்லை. ஏன்னா அது வந்து தன்னுடைய இயல்பா எண்ணங்கள் வந்து போறத அலோவ் பண்றது, அல்லது அதுல ஒண்ணு நம்மளுக்கு பண்றதுக்கு இயலாமே நம்ம பண்ணவுக்கு ஒண்ணு முடியாதுங்கிறத அறிந்து கொள்வதுதான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஞானமும் முக்தியும் ஒன்றா தான் எனக்கு தோன்றது. இதுல அது ஒண்ணு வந்து அறிவா இருந்தா கூட அந்த அறிவு வந்து முடியற இடம் வந்து முக்தியாயிருது, அப்படிதான் நினைக்கிறது எனக்கு தோன்றது. ஐயா கொஞ்சம் இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்த நல்லா இருக்கும். இப்போ நீங்க தண்ணியில நீங்க இறங்கி நிற்கிறீங்க, தண்ணி வந்து தேங்கி நிற்குங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தண்ணியை அப்புறப்படுத்துறதோ ஏதோ ஒன்று பண்ற மாதிரிதான் நீங்க ஒரு முயற்சி நமக்கு இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து அந்த தண்ணி வந்து உங்களை இழுத்து போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க நீச்சல் கூட அடிக்க வேண்டியது அதிகம் தான். நீங்க ஸ்டெப்ல ஸ்டெபிளைஸ் பண்ணா போதும், நீங்க எங்கேயும் பிரயாணம் பண்ண வேண்டியதில்லை, அதுவே உங்களை கூட்டிட்டு போற மாதிரி தெரியும். அப்போ இது என்னன்னு சொல்லிச்சோம்னா, அதே நேரத்துக்கு நீங்க எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்ணி மூவ் பண்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்லோவாக மூவ் ஆகுது, வேகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்லோவாக மூவ் ஆகுறதுனால நீங்க கொஞ்சம் உங்களுடைய வேலையை குறைச்சிட்டீங்கன்னா அதனுடைய மூவ்மெண்ட்டை உங்களால வாட்ச் பண்ண முடியும். இப்போ அதுவாக மாதிரி உங்களை கொண்டு போகுதுங்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முயற்சி வாங்க போயிரு. இப்போ இதில் இருந்தோம்னா உங்களுடைய முயற்சியை நிப்பாட்டிட்டீங்கன்னா அதனுடைய அதுவாக மாறது தெரிஞ்சுக்கிட்டே. உங்களுடைய முயற்சியை நுட்பன்றதுக்கு நீங்க உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய முயற்சி நுட்பம் உங்கள்கிட்ட உங்களுடைய முயற்சி நின்ற பிறகு அந்த தண்ணி மூவாகிறது நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீல் பண்றதுங்கிறது வந்து அது ஒரு நிகழ்வு. ஆனா உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறது உங்களுடைய வேலை நுப்பாட்டிடும். உங்களுடைய வேலை நுப்பாட்டிக்கிறதுக்காக நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியிருக்கு. இப்ப தண்ணியில நீங்க மருந்து போறது பிரயாணம் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்ல. அது என்னன்னு தெரிஞ்சோம்னா அது போயிட்டு இருக்குங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய எதுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு தெரிஞ்சோம்னா உங்களுடைய வேலையெல்லாம் நம்ம போயிடுச்சு. நீங்க போகணுங்கிற முயற்சி இல்லை, அதுவே உங்களை கூட்டிட்டு போகுது, அதுவே கூட்டிட்டு போற முயற்சியே நடந்துச்சு. அப்போ லிபரேஷனுங்கிறது சொல்ல போனா எல்லாமே தோண்டி மறையக்கூடியது. இப்போ மைண்டை பொறுத்தளவுக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா எல்லாமே வருது போகுதுங்கிறது நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏதோ பிக்சடான ஒரு நல்ல இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களை நீங்க காப்பாற்றணும், வைக்கணும், மெயின்டைன் பண்ணணும்ங்கிற ஒரு நல்ல இருக்கு. பிறகு நீங்க முடிவுக்கு வந்த பிறகு அது தானா இது பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது எதுமாகணும்னா எல்லாமே அதுவா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு சுவாசத்தை ஒரு மூணு வினாடி உள்ளே இருந்தேன் சொல்றேன், மூணு நாடி உள்ள எழுப்பீங்க, மூணு நாடி வெளியே விடுங்கன்னு சொல்றோம், மூணு நாடி வெளியே விடுறீங்க. இப்போ மூணு நாடி உள்ள எழுப்பீங்க, மூணு நாடி வெளியே விடுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்க ஒரு 10 தடவை பண்ணுங்கன்னு சொல்றேன், 10 தடவை பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 10 தடவை பண்ண சொல்றோம், 10 தடவை உள்ள எழுப்பீங்க, 10 தடவை வெளியே விடுறீங்க. இது நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்களாவது செய்யப்படுறீங்க. இப்போ நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு விட சொல்லிடுறோம். இப்போ நீங்க விட்டீங்கன்னாலுமே சுவாசம் தானா நடக்கும். இப்போ நீங்க வந்து அந்த சானா சுவாசம் நடக்கிறதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இழுக்கிறதுனால உள்ள இழுக்கிறீங்க, வெளியே விடுறதுனால வெளியே விடுறதுங்கிற மாதிரி ஒரு சுவாசம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு அங்கே வேலை இல்லை, நீங்க விட்டாலும் சரி விட்டாலும் சரி தான் விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு அங்கே வேலை நடந்துச்சு, உங்க வேலையும் முடிச்சிடுறீங்க. இப்போ அந்த இயற்கையான வேலை நடந்துட்டுறாரு. அதே மாதிரி வந்து நீங்க மனசை வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி நீங்க முடிவு பண்ண பிறகு அது தானாவே செயல்படுறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் தானா போறதுங்கிறது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. நாமளாக என்ன பண்ணிட்டோம்னா அதை கையில எடுத்துக்கிட்டதுனால அது உங்க தரப்புல அதை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க, மைண்ட உங்க தரப்புல நீங்க அதை ஏற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு கட்டத்துல என்னங்கன்னா நீங்க அதை ஏற்க வேண்டியதில்லைங்கிற முடிவு பண்ண பிறகு அது அதுவா இயங்குற வேலையை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. உண்மையில அங்கே நீங்க ஏக்கனாலும் ஏக்கனாலும் அது ஏங்கிட்டு தான் இருக்குது. இது நீங்க கண்டுபிடிக்க தவறிடுறீங்க, இப்போ கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ அது வந்து இப்ப இது கண்டுபிடிக்கிறதுக்கு எது உதவியா இருக்குன்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உதவியா இருக்கும். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது வந்து நம்ம ஞானம்னு சொல்றோம்.
ஆரம்ப காலத்துக்கும் பதவியும் எல்லாமே என்ன தெரியுமா, சரணாகதி அடையணும்னு சொல்லும் பொழுது சரணாகதி அடைகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி சரணாகதி அடையிறோம். அப்புறம் முயற்சி பண்ணாமல் சரணாகதி அடைகிறதுங்கிறது இயற்கையான சரணாகதி ஆகும். இயற்கையான சரணாகதிங்கிறது வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போகும், உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயற்கையான சரணாகதி ஆகும். இப்போ அதான் நம்ம அகம் புறமைக்கு பிரிச்சிருக்கோம். அகத்துல தான் நீங்கள் இந்த சரணாகதிங்கிறதெல்லாம் பண்ண முடியும், புறத்துல நீங்கள் சரணாகதி அடைய முடியாது. புறத்தை பொறுத்தவரை தான் நீங்கள் வந்து ஒரு ரோல் எடுத்துடலாம், ஒரு கர்த்தாங்கிற ரோல் எடுத்து தான் நீங்கள் செல்வோம். அகத்தை பொறுத்தவரை கர்த்தாங்கிற ரோல் கிடையாது, அங்கே வந்து நீங்கள் ஏற்கிறது இல்லை. உங்கள் மனசு வந்து நீங்கள் கர்த்தாவாக இருந்து உங்களை நீங்களே ஏற்கிற வரைக்கும் போராட்டமாக இருக்கும். அகத்தை பொறுத்தவரை நீங்கள் அந்த கர்த்தாங்கிற ரோலில் விடுறது எப்போ தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது கர்த்தாங்கிற ரோல் கிடையாது. புறத்துக்கு நீங்கள் கர்த்தா தான், அகத்துக்கு நீங்கள் வந்து கர்த்தாவே கிடையாது. கர்த்தாங்கிற ரோல் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கணும், அவசியமே இல்ல. ஞானங்கிறது இதை புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, ஞானங்கிறது கொஞ்சம் முயற்சி தேவைப்படுது. ஏன்னா தெரிஞ்சாலும்